Friends, welcome to Bhima Cooking Recipe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா மீன் ஃப்ரை ரெசிபி செய்ய போறோம். அது வந்து நான் நாலு கண்ணங்கொள்ளியால மீன் கழுவி ஃப்ரெஷ் ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல லேயர் கிட்ட கிட்டையாட்டி எடுத்துிருக்கேன். ஏன்னா மீன் மசாலா இதுல நல்லா புடிக்க வேண்டி. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலா இதுல சேர்த்துறலாம். நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்துிருக்கேன். இதுல இப்போ நான் மசாலா போட போறேன். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகு பொடி இதுல இட போறேன். அதுக்கு கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துறேன். அது கூடல நம்ம இப்போ 1 ஸ்பூன் பெருஞ்சீர பொடி இதுக்கு கூட சேர்த்துறேன். அது கூடல நம்ம இப்போ அதுக்கு கூடல நம்ம தேவைக்குள்ள உப்பையும் இதல கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட கொஞ்சம் இறைச்சி மசாலாவையும் நம்ம இதுக்கு கூட போட்டுறலாம். நாம இதுக்கு கூடல ஒரு ஸ்பூன் இஞ்சியும் வெளுத்துள்ளி பேஸ்ட் இதல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட அடுத்து நாம ஒரு பாதி எலுமிச்சை நாரங்க எடுத்து இது கூட அந்த சாறு எடுத்து இந்த நாரங்க இதுக்கு கூடல நம்ம இந்த சாறு மட்டும் புளிஞ்சி நாம இப்போ இதல நாரங்க நீரை ஊத்தியாச்சி இத நாம இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். நாம இதுக்கு கூட கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்து இத நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இங்க மசாலா எல்லாம் இங்க ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம அந்த ஃபிஷ் எடுத்து நம்ம இதல எல்லாம் அந்த மசாலாவை அப்படியே தேய்ச்சு குடுத்துறலாம். இதெல்லாம் நல்ல போல அந்த மீன்ல எல்லாம் எல்லா இடத்தலயும் பட மாதிரி நம்ம இத தேய்ச்சி எல்லா மீன்லயுமே இதே போல எடுத்துறலாம். இங்க வந்து இதுவே போல நல்ல சின்ன சின்னதா லேயர் கிட்ட கிட்டையாட்டி எடுக்கணும். எடுத்தாதான் அந்த மசாலா வந்து உள்ளுக்கு புடிக்கும். அப்பதான் நம்ம மீன் வெந்து எடுக்கும்போது இது சாப்பிடும் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். அதனால இது நீங்க இதே போல நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். நம்ம இப்போ இந்த மீனுக்கு எல்லாத்துக்குமே மசாலா கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மீனை இனி வந்து ஒரு 10 நிமிஷமா 15 நிமிஷமா இந்த மசாலா புடிக்கும் வரை இது இடிக்கட்டு. நம்ம அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம இந்த மீன் இனி 15 நிமிஷம் இது இப்படி இருக்கட்டு. நான் இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மீன் மசாலா எல்லாம் பெரட்டி இங்கே மாற்றி வச்சுருக்கேன். மசாலா எல்லாம் தேய்ச்சி இதை நான் கொஞ்சம் இதை நல்லா பிடிக்கட்டு. அதாண்டு 15 நிமிஷம் நான் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். இது இந்த மசாலா இது பிரட்டி வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சுது. இப்போ நான் இங்கே அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து சட்டை நல்லா சூடாகிடுச்சு ஃபேன். இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் தெளிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா இங்கே சூடாகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 4 லீஃப் கருவேப்பிலை இதில் வைக்க போகிறேன். ஒரு நல்ல கருவேப்பிலைக்கு ஃப்ளேவர் மணம் கிட்டும். அது வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மீனை தூக்கி இந்த கருவேப்பிலைக்கு மேலே அப்படி வச்சிடலாம். இந்த லீஃப் கருவேப்பிலை லீஃபு மேலே அப்படி இதை வச்சிடலாம். இந்த 4 மீனையுமே இந்த இதில் அப்படி போட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் வேக விட்டேன். இப்போ நம்ம இங்கே மீன் ஃப்ரை ஒரு சைடு நல்லா வெந்துட்டோன்ற இங்கே அடுத்தலாம் ஒரு சைடு கூட நம்ம கூட மறைச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல தான் இது குக்கிங் பண்ணணும். இல்லைனா வந்து மீன் சக்கல கரைஞ்சிடும். நம்ம இதே 2 சைடுமே வறுத்து இதை மறைச்சிட்ருக்கேன். இங்கே அதுவும் கூட 2 சைடு கூட வெந்துச்சு. கொஞ்சம் டீ லோ ஃப்ளேம்ல இப்போ இதுக்கு கூடல நம்ம ஒரு 1 ஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடிச்சது இதுக்கு கூடல எடுத்துடலாம். ஒரு சைடில் இந்த மீனை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சைடில் இதை இப்படிலாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வத்தல் மிளகு பொடிச்சது இட்டுட்டு அதுக்கு கூட ஒரு கொஞ்சமாட்டு தேங்காய் இருக்க கூட இட்டு கொடுத்துடலாம். இந்த தேங்காய் இருக்க கூட இட்டுட்டு இந்த எண்ணெயில் இதை இப்படி ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மீன் இப்போ நமக்கு இந்த மீன் இப்போ இங்கே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இதை இறக்க போகிறோம். நம்ம இங்கே ஃபிஷ் ஃப்ரை இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக இங்கே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபிஷ் சம்மந்தியும்
ரெடி பண்ணி எடுத்துக்கோம். நம்ம இப்போ அந்த இங்க வந்து சோறு கூட எல்லாம் இதை வச்சு நல்லா சாப்பிடலாம். சூப்பரான ரெசிபி. நீங்க உங்க வீட்ல இதே போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அடுத்த வீடியோலக்கே பை.